செந்தில்நாதன், இப்போ உள்ள சிக்கியிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு முதன்முறையாக எப்போது குழாய் மூலம் துளையிட்டு சிக்கிறதுக்கு பிறகு எத்தனை மணி நேரத்திற்கு பிறகு உள்ளே அவர்களுக்கு உணவு நீரெல்லாம் கொடுக்கப்பட்டது செந்தில், அது குறித்த தகவல்களையும் சொல்லுங்க. 12ஆம் தேதி தீபாவளி தினத்தன்று தான் இந்த இடிபாடானது ஏற்பட்டது. கிட்டத்தட்ட நள்ளிரவு பணியில தான் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. நைட் ஷிப்ட்ல தான் அந்த 41 பேரும் உள்ள ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த டனல், இந்த சுரங்கம்ன்றது 4 கிலோமீட்டர் உள்ள செல்லுது. அந்த 4 கிலோமீட்டர் அளவுல உள்ளே சென்று அவர்கள் இரவு பணியை முடித்து விட்டு அதிகாலையில திரும்பி வெளியே செல்லலாம் என்று வரும்போதுதான் அங்கு மிகப்பெரிய அளவுல மண் சரிவு ஏற்பட்டிருப்பதாக அவர்களுக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு வெளியே இருக்க நபர்களோட பேசுவதற்கு அவர்கள் கையில எந்தவித ஒரு தொலைபேசியோ எந்தவித கையில ஒரு செட்டப் கூட இல்லாததான் அவங்க உள்ள கிட்டத்தட்ட 1 வாரம் உணவு இல்லாம தண்ணி இல்லாம அவர்கள்ட்ட இருந்ததை வைத்து உள்ளே சமாளித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உள்ளே சிக்கி 2வது நாள்ல உள்ளே சிக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் இவர்களுக்கு கிடைத்தது. குறிப்பாக அந்த டனல்ல சைட்ல இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் போவதற்காக ஒரு பைப் அமைச்சிருப்பாங்க. ஏன்னா டனல் போட்டு உள்ள போக போக ஒவ்வொரு இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்த அந்த எலக்ட்ரிசிட்டி கேபிள் போறதுக்காக ஒரு பைப் இருந்தது. அந்த பைப் மூலமாக தான் முதல்ல தொழிலாளர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்த அந்த சத்தம் இந்த பக்கம் இருக்கும் நபர்களுக்கு கேட்டது. அதன் அடிப்படையில தான் தற்போது தொழிலாளர்கள் உள்ளே சிக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்தது. அதன் பிறகு 1 வாரத்திற்கு பிறகு அவர்கள் உணவு கொடுப்பதற்காக பிரத்யேகமாக திருச்செங்கோட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட ரிக் இயந்திரம் RMM பைப்பை தொலையிட்டு உள்ளே செலுத்தியது. அந்த பைப் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 2 நாட்கள் போராடி வெற்றிகரமாக 57 அடி தூரத்திற்கு உள்ளே கொண்டு செல்லப்பட்டது. அந்த பைப் உள்ள போன பிறகுதான் இந்த மீட்பு படையினருக்கு ஒரு பிக்சர், கிளியர் பிக்சரே கிடைச்சது. அதாவது இவங்க எப்படி மீட்கலாம், எவ்வளவு தூரத்துல இவங்க இருக்காங்க, அந்த மண் ஆழம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சரே கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு பிறகுதான் கிடைச்சது. அதன் பிறகு கூட பல்வேறு முறைகளை கையாண்டு தொடர்ச்சியான அதுல பின்னடைவு மட்டும்தான் கிடைத்தது. இறுதியாக கிட்டத்தட்ட 9வது நாளில் தான் ஆகர் இயந்திரம் கொண்டு வரப்பட்டது சம்பவ இடத்திற்கு. ஒரு புறம் அந்த RMM பைப் மூலமாக அவர்களுக்கு தொடர்ச்சியாக உணவு கொடுக்கப்பட்டு வந்தது. மறுபுறம் ஆகர் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு தொடர்ச்சியாக துளையிடும் பணி முதல்ல 800mm பைப்பை உள்ள போட்டு துளையிட்டு அதை உள்ள செலுத்தி கொண்டிருந்தாங்க. 57 மீட்டர் போகணும். கிட்டத்தட்ட 30 மீட்டர் போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. ஆனா 30 மீட்டருக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த கான்கிரீட், இந்த ஸ்டீல் கம்பி தொடர்ச்சியாக கொத்தாக வந்த போது அதுல மாட்டி ஆளுநர் இயந்திரத்தின் பிளேடுகள் பல முறை சேதம் அடைந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பிளேடு உள்ளே சிக்கிக்கிட்ட போது ஆகர் இயந்திரத்தின் முக்கிய பகுதிகளில் பல கோளாறுகள் ஏற்பட்டன. ஆனால் அவை அனைத்துமே உடனுக்குடன் சரி செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட இந்த நம்ம இந்த சம்பவ இடத்திற்கு வரணும்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் அளவுக்கு கடுமையான மலை மேல ஏறி நீங்க இங்க வரணும். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான மலைப்பகுதி. இரவு நேரத்துல 5 முதல் 7 டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும். கடுமையான குளிர் நள்ளிரவுல இருக்கும். இந்த சவாலான ஒரு காலகட்டத்துல கூட இந்த அதிநவீன தொழில்நுட்பங்கள் மாற்றாக மீண்டும் மீண்டும் தேவைன்ற போது அவை அனைத்துமே விமானப்படையின் உதவியோட தான் சம்பவ இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஒருபுறம் மீட்பு பணியை மேற்கொண்டிருந்த போது டேராடூன் வரைக்கும் மீட்பு படையினருக்கு தேவையான அந்த உடைந்த பிளேடுகள், மாற்று இயந்திரங்கள் அனைத்தும் உடனுக்குடன் விமானப்படையின் உதவியோட சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த சுரங்கப்பாதையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவுல தற்காலிகமாக ஒரு ஹெலிபேட் உருவாக்கப்பட்டது. அந்த ஹெலிபேட் மூலமாகவும் பல இயந்திரங்கள் அங்கு கொண்டு வரப்பட்டு உடனுக்குடன் மீட்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் இங்கு வரவழைக்கப்பட்டன. பல முறை இயந்திரங்கள் பழுதாகி பெரும் பின்னடைவை சந்தித்த போதும் இந்த விமானப்படையோட உதவியோட தான் அனைத்து இயந்திரங்களுக்கு மாற்று கருவிகள் அனைத்துமே உடனுக்குடன் கொண்டு வரப்பட்டு இந்த மீட்பு பணி தடையில்லாமல் நடப்பதற்கு ஒரு மிக உந்து சக்தியாக இருந்தது. அவ்வாறு உடனுக்குடன் இயந்திரங்கள் வந்தபோது மீண்டும் மீண்டும் அந்த துளையிடும் பணி செய்யப்பட்டு உள்ளே துளையிடும் பணி நடைபெற்று வந்தது. 50 அடிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சென்ற போதுதான் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு மீட்பு படையினர் சந்தித்தார்கள். ஏன்னா ஆகர் இயந்திரம் முற்றிலுமாக உருக்குலைந்தது. அந்த பிளேடுகள் சிக்கிக் கொண்டது மட்டும் இல்லாம ஆகர் இயந்திரத்திலையும் பல பிரச்சனை எழுந்தது. இதற்காக உடனடியாக மாற்று பிளேடு மாற்று அதுக்கு தேவையான கருவிகள் அனைத்துமே உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டது. இப்போது மீண்டும் விமானப்படையினர் அதை சம்பவ இடத்திற்கு கொண்டு வந்தாங்க. அதை வெட்டி அகற்றும் பணியும் நடைபெற்றது. இரண்டாவது அன்று மூன்றாவது திட்டமாக மேலிருந்து கீழ் வரை வெர்டிகல் டனல்னு சொல்லுவாங்க, அதை தலையிட்டு கீழே 86 மீட்டர் போறக்குண்டான திட்டமும் வகுக்கப்பட்டு கடந்த 3 நாட்களாக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. முதல்ல இந்த திட்டத்திற்கு அதிகாரிகள் அவங்க ஓகே சொல்லவே இல்லை. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, மேல இருந்து தொலைடும் போது ஒரு அதிர்வு அதிகமா இருக்கும். அப்படி அதிர்வு அதிகமா இருக்கும் போது உள்ள இருக்க மீண்டும் கான்கிரீட் ஒரு உடைஞ்சு அந்த தொழிலாளர்கள் மேல் விழுந்து எதுவும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தினாலதான் முதல்ல இந்த வெர்டிகல் டனலிங்க்கு அதிகாரிகள் அவங்க ஒப்புதலே கொடுக்கல. ஆனா 3 நாட்களுக்கு முன்பு ஒரு சோதனை ஓட்டமாக முதல்ல ஒரு 5 மீட்டர் வரைக்கும் உள்ள போய் பார்க்கலாம், துறையிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சோதனை ஓட்டத்துல 3 நாளுக்கு முன்னாடி அது துவங்கினாங்க. அப்பொழுது எந்த மிக அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெரிய அதிர்வுகள் எதுவும் ஏற்படல. இதற்காக கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. அதாவது கீழே இருந்த ஆகார இயந்திரம் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அதுக்கு கூடுதலா பில்லர்லாம் வச்சாங்க உள்ளவே. அப்படி வச்சு மேல இருந்து வெர்டிகல் ட்ரில்லிங்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இன்னைக்கு காலையில வரைக்கும் கிட்டத்தட்ட 36 மீட்டர் வரைக்கும் போயிருக்கு. அது மேலும் 50 மீட்டர் போறதுக்கு இன்னும் 3 நாட்கள் ஆகலாம் என்றுதான் நமக்கு தகவல் கிடைத்தது. இதன் காரணமாக தான் இந்த கீழே இடைவிடாமல் அந்த மீட்பு படையினர் இந்த எலி வலை அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி சிறு அதாவது ஒவ்வொரு மீட்டரா உடைச்சு உள்ள இருக்க 6 மீட்டரை கைகளால் துளையிட்டு உள்ளே சென்றார்கள். அந்த திட்டம் வெற்றியை கொடுத்திருக்கிறது. ஆக இயந்திரத்தை மீண்டும் பயன்படுத்தாமல் கடந்த 2 நாட்களாக கைகளாலேயே கடுமையான சவாலான பணி இது. ஏன்னா உள்ள ஆக்சிஜன் இருக்காது, கடுமையான குளிர் வேற இருக்கு. அவங்க கையில வச்சிருக்கிறது எல்லாமே அதிநவீன தொழில்நுட்பம். அதுல அதிகமான ஒரு ஹீட் கூட வரும். அந்த லேசர் கட்டிங் எல்லாம் பயன்படுத்தும் போது அதிகமான ஹீட் வரும். அந்த சவாலான பணியை அந்த மீட்பு படையினர் செஞ்சு முடிச்சிருக்காங்க. உள்ள அப்படி அந்த 6 அடிக்கு போகும்போது தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் இரும்பு கம்பிகள் கொத்தாக வந்த போது இந்த அதிநவீன தொழில்நுட்பம் ஏற்கனவே சம்பவ இடத்துல இருந்ததுனால அதை பயன்படுத்தி அதை வெட்டி எடுத்து இன்று காலையில ஒரு வழியா உள்ள போயிட்டாங்க. அந்த பைப்பும் உள்ள போட்டாச்சு. இப்ப NDRF-ம் உள்ள போயிட்டாங்க. அவர்களை மீட்டு வெளியே எடுத்துட்டு வர்ற பணிகளை தான் ஈடுபட்டு இருக்காங்க. வெளியில மருத்துவ குழு தயாராக இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பே தற்பொழுது சுரங்கத்திற்குள்ள ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்ல நவீன இயந்திரங்கள் அனைத்துமே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மருத்துவ குழு தயாரா இருக்காங்க. ஒவ்வொருத்தருவருக்கும் பரிசோதனை செய்வதற்காக மருத்துவ குழு அங்க தயாரா இருக்காங்க. அனைத்து மருந்துகளும் அங்கு தயாராக இருக்கு. அவர்களுக்கு கூடுதல் உடனடியாக உணவு வழங்கணும்னா கூட அந்த உணவு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஆக்சிஜன் செட்டப் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இது காலையில உணவு கொடுத்ததோட சரி, அதன் பிறகு மதிய உணவு கொடுக்கப்படலன்னு தான் நமக்கு தகவல் வெளியாயிருக்கு. ஆகையால் அவங்க வெளியில வந்தோம்னா அவர்களுக்கு உணவும் மீண்டும் வழங்கணும். அவங்க உறவினர்களை பார்க்கணும். அவங்க உறவினர்களும் அங்கு தயாரா இருக்காங்க. அனைத்துமே தயார் நிலையில இருக்கு. ஒரு மிக கடுமையான ஒரு பணியை வெற்றிகரமாக மிக ஒரு போராட்டத்திற்கு பிறகு மீட்பு படையினர் இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. எந்த நிமிடமும் அவர்கள் வெளியே வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல நமக்கு லேட்டஸ்டா கிடைச்ச அப்டேட் என்னன்னா, மீட்பு படையினர் உள்ள போயிட்டாங்க, NDRF படையினர் உள்ள போயிட்டாங்க. அவங்க தொழிலாளர்களை சந்திச்சுட்டாங்க. அந்த தொழிலாளர்கள் அனைவருமே நலமாக இருப்பதாகவும் அங்கிருந்து தகவல் பரிமாறப்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அங்க இருக்க தொழிலாளர்கள்ட்ட நம்ம BSNL லேண்ட்லைன் வயர்லெஸ் போன் அவங்கள்ட்ட இருக்கு. அது மூலமா தான் தொடர்ச்சி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இதன் மூலமா தான் இந்த தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த நிமிடமும் அவர்கள் வெளியே வரலான்ற பலத்த எதிர்பார்ப்போட நாம் அனைவருமே காத்துக்கொண்டிருக்கோம். சுரங்கத்திற்குள்ளாக தற்காலிக மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கு மருத்துவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். தற்காலிகமாக பெட்டெல்லாம் போடப்பட்டிருக்கு. உயிர் காக்கக்கூடிய மருந்துகள், ஆக்சிஜன் உள்ளிட்டவைகளும் அங்கு இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கு. செந்தில், உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.